ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். பவர் பிஏ என் டு என் ப்ராஜெக்ட் சீரீஸில் டெவலப்மெண்ட் ஸ்பேஸில் இருக்கோம். இந்த ஃபேஸில் ஆல்ரெடி மூணு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். சம்மரி, சேல்ஸ் ட்ரெண்ட், கஸ்டமர் சம்மரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அடிஷ்னல் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸிஸ்டிங் விஷுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைசஸ் தேவைப்படும், ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கார்டு விஷுவல் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ சம்மந்தமான கேபிஐஸை மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் சேல்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் மார்ஜின், நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து மெஷரில் இல்லை, ஸோ அந்த காலம்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆவரேஜ் ரெவென்யூ பர் கஸ்டமர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் ரெவென்யூ பர் கஸ்டமர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் டிவைட் பை யூனிக் கஸ்டமர்ஸ், அதுதான் ஆவரேஜ் சேல்ஸ் பர் கஸ்டமர். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்துட்டு நியூ மெஷர் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அந்த மெஷர் நம்ம க்ரியேட் பண்ணல, ஸோ அதை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஆவரேஜ் ரெவென்யூ பர் கஸ்டமர், இது நீங்கள் ஷார்ட்டாக ஏஆர்பிசின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, சேல்ஸ் அமௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி இருக்குது, டோட்டல் சேல்ஸு. ஓகே, நம்பர் ஆஃப் யூனிக் கஸ்டமர் கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கும் நீங்கள் ரெண்டு வேரியபிளாகவே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் ஒன்னில் வந்து சேல்ஸு, இங்கே வந்து அந்த மெஷர் ரெஃபர் பண்ணிக்கலாம், டோட்டல் சேல்ஸு. நெக்ஸ்ட் வேரியபிளில் யூனிக் கஸ்டமர்ஸ், அதில் வந்து டிஸ்டிங்க் கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் டேட்டாவில் உள்ள கஸ்டமர் நேம், ஏன்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் ஐடி இல்லை, கஸ்டமர் நேம் மட்டும்தான். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் டிவைட் ஆஃப் சேல் யூனிக் கஸ்டமர்ஸ், இதுதான் வந்து ஆவரேஜ் ரெவென்யூ பர் கஸ்டமர். ஸோ இதை நம்ம இந்த கேபிஐ கார்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அது லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபோர், ஸோ நான் ஃபோர் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை நம்ம கலர்ஸு, லேட்டஸ்டோட ஃபான்ட் சைஸு இதெல்லாம் வந்து அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டாப் கேபிஐ கார்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரெவென்யூ இதோட ட்ரெண்டு காமிக்க போகிறோம். மந்த் ஓவர் மந்த், குவார்ட்டர் ஓவர் குவார்ட்டர், இயர் ஓவர் இயர், ஸோ அந்த மாதிரி நம்ம காட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு இயர் ஓவர் இயர் கம்பேரிசன் காட்ட போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரெண்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கிராஃபை யூஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம இது ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ண போகிறோம். அதாவது மந்த், குவார்ட்டர், இயர் இது மூணையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கேலண்டர் டேபிளில் அதுக்கான ரிலவன்ட் டீட்டெயில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு மந்த் இருக்குது, ஸ்டார்ட் ஆஃப் த மந்த்தும் இருக்குது, வீக் இருக்குது, இயர் இருக்குது. ஸோ குவார்ட்டர் இல்லை, ஸோ குவார்ட்டர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடுங்க. ஸோ இனிஷியல் செட்டப்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி கிடையாது. எப்போல்லாம் ஏதாவது மிஸ் ஆகுதோ நம்ம அப்போ ஆட் பண்ணுற மாதிரி அல்லது ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேலண்டரில் டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஆட் காலமில் போய்ட்டு டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இங்கே குவார்ட்டர் ஆஃப் தி இயர் அது இருக்கு இல்லையா, அது கொடுத்துக்கோங்க. ஓகே, குவார்ட்டர், ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் குவார்ட்டர், எண்ட் ஆஃப் குவார்ட்டர்னு இருக்குது. இது வந்து டேட் அண்ட் டைமில் வரும். ஓகே, நமக்கு குவார்ட்டர் நம்பரில் இருந்தாலே போதும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் வேணால் டெக்ஸ்ட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம், Q1, Q2 அந்த மாதிரி வேணால் மாற்றிக்கலாம்.
தேவைப்பட்டதுன்னா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த மூணு ஃபீல்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் மூலமாக அதை வந்து மூணையும் டைனமிக்காக மாற்ற போகிறோம். ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மாடலிங்கில் நியூ பேராமீட்டரில் ஃபீல்டு. இப்போ இதை வந்துட்டு கேலண்டரில் உள்ள இந்த மூணு காலமே ஆட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆஃப் த மந்த் ஆட் பண்ணிக்கோங்க, இயர் ஆட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து குவார்ட்டர். ஓகே, ஆட் ஸ்லைசர் எனேபிள் இருக்கட்டும், ஏன்னா நமக்கு தேவை. ஸோ இதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைசர் செட்டிங்ஸில் இதை வந்து டைல் கார்டாக மாற்றிக்கோங்க, ஏன்னா அதான் கிளியர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட டைட்டில் தேவையில்லை, அதனால் அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஐ மீன் ஹெட்டர் தேவையில்லை. இந்த ஸ்டார்ட் ஆஃப் த மந்த்துன்றதை நீங்கள் மந்த்துன்னு கூட மாற்றிக்கலாம். அதை நீங்கள் என்ன அந்த பர்டிகுலர் ஃபீல்டு பேராமீட்டரை எடிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து வெறும் மந்த்துன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் நமக்கு மந்த் வேணுமா, இயர் வேணுமா, குவார்ட்டர் வேணுமான்றதை பார்த்துக்கலாம். ஸோ மந்த்து ஃபஸ்ட்டு வரணும், நெக்ஸ்ட்டு வந்து குவார்ட்டர், தென் இயர் வரணும். ஸோ இங்கே வந்து இயரை டூவாக மாற்றிட்டு இது ஒன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஆர்டர் மாறிடுச்சு. இப்போ மாறுமானா மாறாது, ஏன் அப்படின்னா பீரியட் இங்கே வேறு இடத்துலேருந்து வருது. ஸோ அதான் சேஞ்ச் பண்ணும். இப்போ இந்த கிராஃபை கிளிக் பண்ணிட்டு இந்த பீரியடை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பீரியட் டூன்றது தான் நம்ம இந்த ஃபீல்டு பேராமீட்டர், அதை இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து மந்த்து குவார்ட்டர் இயர் வைஸ் நம்ம சேல்ஸ் ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, சம்டைம்ஸ் இப்போ இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னா, மந்த் கிளிக் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டரில் டிஃபால்ட்டாக வருது, பட் குவார்ட்டர் கிளிக் பண்ணும்போது வேல்யூஸை பேஸ் பண்ணி ஷார்ட் ஆகுது. இயர் பேஸ் பண்ணும்போது இயர் கரெக்டாக இருக்குது, பட் குவார்ட்டர் மட்டும் தப்பாக இருக்குது. ஏன் இந்த ஷார்ட்டிங் தப்பாக இருக்குது அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக இது வந்து நம்ம மல்டிப்புள் டைனமிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மாறுது, இது டேட்டா இல்லைன்றதுனால. மற்ற ரெண்டும் டேட் ஃபீல்டில் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, பட் இது வந்து டேட்டில் இல்லைன்றதுனால வரல. இதை நீங்கள் மேனுவலாக மாற்றினாலும் ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஷார்ட்டிங் ஆப்ஷனை மாற்றணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து குவார்ட்டர் 1, 2, 3 கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டாக இது வந்து குவார்ட்டர்னு யாருனாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம பேசிக்காக வந்து Q1, Q2, Q3 அப்படின்னு கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அகெயின் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிடலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூக்கு முன்னாடி நம்ம க்யூ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே க்யூன்னு டைப் பண்ணிக்கோங்க, க்யூ ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. இப்போ கம்பைன் பண்ணுறது ரெண்டுமே டெக்ஸ்ட்டாக இருக்கணும், பட் இங்கே டேட்டுன்றது குவார்ட்டர்ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ அதை டைரெக்டாக கம்பைன் பண்ண முடியாது, அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் கம்பைன் பண்ணணும். அதுக்கு ஒரு நம்ம எம்க்வரி இருக்குது, எம் டெக்ஸ்ட்டு ஃப்ரம் கொடுத்துட்டு டேட் இதை மாற்றிக்கலாம். க்ளோஸ் பாக்கெட்டை டேட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த டேட் ஆஃப் குவார்ட்டரில் இருந்து அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தென் க்யூவை கம்பைன் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு, இதை டெக்ஸ்டாகவும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை. ஓகே, இப்போ நமக்கு இங்கே குவார்ட்டர் Q1, Q2, Q3 வந்துருச்சு. பட் இப்போ நம்ம வந்து ஷார்ட்டிங் வந்துட்டு நமக்கு அசெண்டிங்கில் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து குவார்ட்டர் ஷார்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் வந்து குவார்ட்டர் ஆஃப் இந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த ஷார்ட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு குவார்ட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க, காலம் டூல்ஸில் ஷார்ட் பையில் குவார்ட்டர் ஷார்ட் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மேனுவலாக யூஷுவல் டிசெண்டிங் ஷார்ட் கொடுத்துக்கோங்க, சாரி அசெண்டிங் ஷார்ட்டு குவார்ட்டர். இப்போ இங்கே போயிட்டு மந்த்து போயாச்சு. இப்போ குவார்ட்டருக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 1, 2, 3 வருது பாருங்கள்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் சார்ட் ஒர்க் ஆகலையோ இந்த மாதிரி சார்ட்டிங் காலம் க்ரியேட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ சேல்ஸுக்கு பண்ணியாச்சு, ப்ராஃபிட்டுக்கு பண்ணுறதுக்கு சேம் மெத்தட் தான். ப்ராஃபிட் இந்த பீரியடை தூக்கிட்டு இந்த பீரியடை ஆட் பண்ணிங்கன்னா இங்கேயே மாறிடும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம மந்த் வைஸ், குவார்ட்டர் வைஸ், இயர் வைஸ் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் அதோட ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குமுலேட்டிவ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் சேல்ஸ், சாரி குமுலேட்டிவ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். அதாவது மந்த் ஆன் மந்த் எப்படி அது குமுலேட்டிவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஓவர் த இயர் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்துக்கும் இயர் வைஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அடிஷ்னலாக, அதாவது லாஸ்ட் மந்த்துன்னு திஸ் மந்த்துன்னும் போது ப்ரீவியஸ் மந்த்து ப்ளஸ் திஸ் மந்த் சேல்ஸ், நெக்ஸ்ட் மந்த்துன்னும் போது லாஸ்ட் டூ மந்த் சேல்ஸ், அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகிறோம். குமுலேட்டிவ் டோட்டலாக எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கார்டை ரிப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதில் டோட்டல் சேல்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து குமுலேட்டிவ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு யூஸ் பண்ண போகிற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒய்டிடி, டோட்டல் ஒய்டிடி, ஏன்னா ஒரு இயருக்கு தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷனில் வந்து டோட்டல் சேல்ஸ் அதை கொடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து கேலண்டர் டேட். கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ மந்த் ஆன் மந்த்து அது அப்படியே குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். அடிஷ்னல் இந்த ப்ரீவியஸ் மந்த்தோட வேல்யூஸ் அடிஷ்னலாக அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். அந்த இயர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அடிஷ்னலாக இந்த இது வந்து நியூ இயராக கன்சிடர் ஆகும், ஏன்னா 2023லேருந்து 24 மாறிடுச்சு. ஸோ இங்கே குமுலேட்டிவ் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் இயருக்கு நெக்ஸ்ட் இயருக்கான அமௌண்ட்டு அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் குமுலேட்டிவ் வேல்யூ. ஸோ இது வந்து நான் இயருக்கு கொடுத்துருக்கிறது வந்து டோட்டல் ஒய்டிடின்னு கொடுத்துருக்கேன், அதனால் இயரோட ஸ்டாப் ஆகிடுது. இன்கேஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக வேணும்னா அதுக்கு நீங்கள் வேறு டாக்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடில் நம்ம ப்ராஃபிட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ குமுலேட்டிவ் சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு அதே மாதிரி ப்ராஃபிட், ப்ராஃபிட்டுக்கு மெஷர் கிடையாது, ஸோ மெஷர் க்ரியேட் பண்ணும். Sum of profit. So, இதை இங்கே ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த டெசிமல் வேல்யூலாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை டாலர்ஸ் ருபீஸில் வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டாப் கேபிஐஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ரெவன்யூ பர் கஸ்டமர் அடிஷ்னலாக டிரைவ் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் பை மந்த்து, டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை மந்த்து, இதை மந்த்தை வந்து நம்ம டைனமிக்காக கொடுத்துருக்கோம், மந்த்து குவார்ட்டர் இயர்ன்ற மாதிரி. அதே மாதிரி இங்கே குவார்ட்டர் வைஸும் நீங்கள் குமுலேட்டிவ் மாற்றிக்கலாம். இன்கேஸ் வந்து இதே இப்போ நான் வந்து டைனமிக்காக மாற்றிருக்கிறேன். இன்கேஸ் வந்து குமுலேட்டிவ் உங்களுக்கு வந்துட்டு பை டிஃபால்ட்டாக வந்து மந்த் ஆன் மந்த்தாக வேணும்னா இந்த பீரியட் டூவை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேலண்டரில் இருந்து உங்களோட டேட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து குமுலேட்டிவ் சேல்ஸ் மந்த்து, அதே மாதிரி குவார்ட்டர், அதே மாதிரி இயர், அதே மாதிரி ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். பட் மந்த் ஆன் மந்த் கொடுக்கும்போது தான் நமக்கு வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிறது நமக்கு தெரியும். ஸோ இதை மந்த்துனே வச்சுக்கலாம். நீங்கள் பீரியட் டூவை ரிமூவ் பண்ணிட்டு கேலண்டர் டேபிளிலேருந்து நீங்கள் டேட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து கஸ்டமர் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ சேல்ஸில் நம்ம பண்ணியிருக்கிறது.
ஸோ இன்னும் அடிஷ்னல் பேஜஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.